கிறிஸ்துவுக்கள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு நல்ல பாடத்தோடு கூட சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலாண்டு முழுவதும் எபேசியர் புஸ்தகத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியாக நாம் தொடர்ந்து பவுலாருடைய வார்த்தைகள் வழியாக நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்தபடியாக இந்த வார்த்தையினுடைய பாடம் எண் 8, கிறிஸ்து போன்ற வாழ்க்கையும் ஆவியால் ஏவப்படும் பேச்சும் என்ற தலைப்பின் கீழாய் நாம் தியானிக்க இருக்கிறோம். தியானிப்பதற்கு முன்பாக, பாடங்களை படித்துக் கொள்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்து ஜெப செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. இப்போது கூட நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற இந்த பாடத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பேசுகிற தெய்வத ஆசிரியர் மறைத்து நீர் பேசும்படியாய், எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கும்படியாய், கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் அபியாசிப்பதற்கு என் ஆண்டவர் நீர் உதவும்படியாய் உங்களுடைய பாத்திர நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே. அன்பு ஊழியக்காரருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். போதவருடைய நாவில நீர் வார்த்தைகளை போட்டு நீர் எங்களோடு கூட ஸ்ட்ரெயிட்டாக பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கடவுளுடைய கிருபையினாலே இந்த பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். பாடத்தை நமக்கு விலக்கி அளிக்கத்தக்கதாக போதகர் கனடி மாற்றின் இருக்கிறார்கள், அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். பாஸ்டர், கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் 8வது பாடம் வரைக்கும் வந்துட்டோம். இந்த வாரம் என்ன படிக்க போகிறோம் என்ற ஒரு சின்ன முன்னுரையும் இந்த வார பாடத்தினுடைய மனன வசனம் சொல்லுங்களேன். இந்த வார பாடம் நமக்கு கிறிஸ்து போன்ற வாழ்க்கை ஆவியால் ஏவப்பட்ட பேச்சு என்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்ம வாசிக்க இருக்கிறோம், படிக்க இருக்கிறோம். இந்த 8வது பாடத்தினுடைய ஒரு மைய கருத்து என்ன அப்படின்னா, நம்ம எதன் அடிப்படையில் படிக்க இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, எபேசியர் 4 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிகின்ற வரைக்கும், 32 வசனம் வரைக்கும் உள்ள ஆலோசனைகளை இந்த வார பாடத்தில் நாம் படிப்போம். குறிப்பாக இந்த வார பாடத்தில் எப்படிப்பட்ட ஆலோசனைகள் அங்கே வருகிறது அப்படின்னு சொன்னால், இந்த 17வது வசனம், எபேசியர் 4 அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற பொழுது, ஒரு பழைய மனுஷனை பற்றியும் ஒரு புதிய மனுஷனை பற்றியும் அவர்களுக்கிடையே உள்ள அந்த வேறுபாட்டை பற்றி அங்கே பேசப்பட்டிருக்கிறது. அப்போ பழைய மனுஷன் என்று சொன்னால் பழைய வாழ்க்கை, பாவ வாழ்க்கை. அந்த பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு, பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய மனுஷனாக வருகிற பொழுது, இந்த பழைய வாழ்க்கையை, பழைய மாம்ச சுபாவத்தை கலைத்து போட்டு ஆவியானவருடைய உதவியோடு புதிய குணங்களை தரித்து கொள்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக கடந்து வருகிறார். அப்போ இந்த அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இந்த பழைய வாழ்க்கை என்பது மாம்சத்தின் அடிப்படையில் உள்ள அந்த வாழ்க்கை என்பது எப்படி தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு பிரிவினையை கொடுக்கிறது என்பதை குறித்து இந்த வார பாடத்தில் நம்ம படிப்போம். அதுவும் இல்லாமல் ஒரு புதிய வாழ்க்கை என்பது எப்படி இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு மாறுபட்ட வாழ்க்கையாக இருக்கிறது என்று பார்க்குறோம். அதே போல் கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் புதிதாய் ஆகிறான் அப்படின்னு சொன்னால், அது கிறிஸ்துவானவரால் மாத்திரமே ஒரு மனிதன் புதிதாக்க முடியும், அல்லது அவருடைய உள்ளம் புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். கிறிஸ்துவானவர் மூலமாக புதுப்பிக்கப்படுகிற அந்த மனுஷன் ஆவியானவருடைய உதவியோடு கொண்டு தொடர்ந்து தேவனோடு ஒரு நெருக்கமான உறவில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அடுத்ததாக, இந்த ஆவியானவர் வந்த பிற்பாடு அந்த வாழ்க்கை எப்படி ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது? இந்த மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையில் அந்த மறுரூபமாக்கப்பட்டதற்கான அடையாளங்களை நம்முடைய செயல்களின் மூலமாக வெளிப்படும் என்பதை இந்த வார பாடத்தில் நாம் படிப்போம். மனநவசனமாக நமக்கு எபேசியர் 4 அதிகாரம் 22 வசனத்திலிருந்து 24 வசனம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு இங்கே பாடத்தில் வந்து ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன உதாரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸ்பெயின் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஜோஸ் என்று சொல்லக்கூடியவர் வந்து ஒரு வீடின்றி வாசலின்றி வந்து அவர் ஒரு அனாதை போன்ற ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். தெருக்களில் இருக்கும்பொழுது முடி திருத்தகம் செய்கிற ஒரு நபர், ஒரு சகோதரர் அவரை பார்த்து அவருடைய அலங்கோலமான நிலையை மாற்றி புதிய வஸ்திரத்தை அவர் கொடுத்து அவருடைய அந்த அவரை அலங்காரப்படுத்தி அவருடைய முடியெல்லாம் வெட்டி அந்த தாடியெல்லாம் ஒழுங்குபடுத்தி அலங்காரப்படுத்தி பார்க்கிற பொழுது, தன்னைத்தானே இந்த மனிதன் அந்த கண்ணாடிக்கு முன்பதாக பார்க்கிற பொழுது, இது நான் தானா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய மாற்றத்தை காண முடிந்தது. அதே போல்
தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் இதே அனுபவத்துக்குள்ளாக கடந்து வர வேண்டும். இந்த பழைய வாழ்க்கை என்பது ஏதோ கொஞ்ச காலம் அவைகளை கலைத்து போட்டு மீண்டுமாக அதே நிலைக்கு போகிறதுக்குரியதல்ல. முற்றிலுமாக பழைய வாழ்க்கைக்கு நாம் மறிக்கிற பிள்ளைகளாக இருந்து புதிய மனுஷனாக ஒரு புது சிருஷ்டியாக கிறிஸ்துவுக்குள்ளாக நாளுக்கு நாள் வளர வேண்டும். அந்த வளர்ச்சி என்பது நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது தான் இந்த வார பாடத்தினுடைய ஒரு மைய கருத்தாக நம்ம படிக்க போகிறோம். நல்லதுங்க பாஸ்டர், நல்ல ஒரு முன்னுரையோடு கூட ஆரம்பித்திருக்கிறீர்கள். சரி, இந்த வார பாடத்தினுடைய முதல் கேள்வி, பாவத்தில் கீழ் நோக்கி செல்வதற்கான அடையாளம் என்ன? சில நேரங்களில் நம்மை நிதானித்து பார்க்க ஆண்டவர் ஏவுகிறார். இந்த பாவ நிலைமையில் நம்ம கீழ் நோக்கி போவதற்கான அடையாளங்கள் என்னெல்லாம்? சரி, இப்போது என்னுடைய பாவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த பாவ உணர்வை உடைய நாம் நம்மை நாமே சோதித்தறிந்து ஆராய்ந்தறிகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பாவ நிலையிலே கீழ் நோக்கி போகிற நிலை எப்பொழுது வரும், அல்லது என்னுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்றத நம்ம எபேசியர் 4:17 19 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க முடியும். அந்த 3 வசனங்களை நாம் வாசிப்போம். எபேசியர் 4:17-19 ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். இப்போ இந்த முதல் வசனத்தில் ஒரு காரியத்தை நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது பாவத்தில் நாம் கீழ் நோக்கி செல்லுகிற அனுபவம் எங்கிருந்து உதயமாகிறது? இந்த வசனத்தை நம்ம படித்த 17 வசனத்தில் நம்ம வாசிக்கின்ற பொழுது இங்கே நாம் பார்க்குற பொழுது வீணான சிந்தையிலே என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது அங்கே நம்முடைய சிந்தையிலே அந்த பாவத்திற்கான ஒரு ஆரம்பம் சிந்தையில் ஏற்படுகிறதை நாம் பார்க்க முடியும். 18 வசனத்தில் அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. இந்த வசனத்தில் நம்ம 17 வசனத்தில் நம்ம வாசித்தோம் சிந்தையிலே நடக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும். அதே போல் 18 வசனத்தில் புத்தியிலே அந்தகாரப்பட்டு, அப்போ புத்தியிலே அந்தகாரப்பட்டு என்று சொல்லும்போது அந்த புத்தி இருளடைந்து இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாவத்திலே நாம் உழலுகிற பொழுது இந்த புத்தி இருளடைந்து இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல் இந்த 18 வசனத்தில் வாசித்தோம் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்து என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இங்கே பவுல் இந்த 17:18-19 சொல்லுகிற பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத புறஜாதியார்களுடைய வாழ்க்கை நடத்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். அப்போ இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத புறஜாதியார் ஒரு பக்கம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட புறஜாதியார் ஒரு பக்கம், அது அடுத்த பகுதியில் வருகிறது. அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத புறஜாதியார் வந்து தங்களுடைய இனத்தின் அடிப்படையிலோ அல்லது இவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் புறஜாதியார் என்கிற அடிப்படையிலோ இவர்கள் அந்நியர்கள் அல்ல. மாறாக எப்படி ஒரு தேவனுக்கும் அவர்களுக்கும் நடுவே ஒரு அந்நியம் ஏற்படுகிறது அப்படின்னு நாம் பார்க்குற பொழுது அவர்களுடைய குணத்தினாலே அவர்கள் அந்நியர்களானார்களே தவிர அவர்களுடைய பிறப்பினாலோ அவருடைய இனத்தினாலோ அல்லது எந்த ஒரு விக்கிரகத்தை தொழுது கொள்வதனாலோ அவர்கள் அந்நியர்கள் அல்ல. ஆனால் மாறாக தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனை விட்டு விலகுவதனாலே அவர்கள் அந்நியர்களாக இருக்கிறார்கள். அப்படியானால் அது யூதருக்கும் அதை வந்து பொருந்தும். அவர்களும் தேவனை விட்டு பிரிகிற பொழுது யூத குலம் வந்து தேவன் முதலாவதாக சத்தியத்தை அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட குலமாக இருந்தாலும் அவர்கள் தேவனை விட்டு பிளகிற பொழுது தங்களுடைய புத்தியினாலும் தங்களுடைய சிந்தையினாலும் ஆண்டவருடைய பாதையில நடக்காமல் அறியாமையில் இருக்கிற பொழுது அவர்களும் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். அடுத்த வசனம் 19 வசனம், உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அப்போது இந்த 19 வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒன்று, அவர்களுக்கு அந்த உணர்வு இல்லை அப்படின்னு சொன்னால் ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நிலையை காண்பிக்கிறது. அப்போ அந்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட, அதாவது நம்முடைய உள்ளத்தில் பேசாமல் இருக்கு, நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நிலை என்ன குறிக்கிறதுனா ஆதியாகமம் 6 பார்க்குறோம், அவருடைய ஆவி உங்களோடு கூட என்றென்றும் போராடுவதில்லை என்று நாம் பார்க்குறோம். அப்போ அவர்கள் உணர்வில்லாதவர்களாய் இந்த சகலவித பாவங்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆவலோடு அவர்கள் செய்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியல. இப்போ அந்த பாவத்தை விரும்பி அந்த பாவத்துக்கு வருந்தாதவர்களாக ஆவலோடு ஒரு செய்கிற காரியம். அடுத்ததாக நம்ம வந்து இவைகள் எல்லாமே வந்து நம்ம இந்த பாவத்தில் கீழ் நோக்கி செல்வதற்கான ஒரு அடையாளங்கள். நம்மிடத்தில் இந்த பாவங்கள் எல்லாம் காணப்படுகிறதா என்பதை நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஆவியானவர்கள் அவர்கள் என்ன செய்தார்னா உதாசீனப்படுத்துகிற ஒரு காரியம், இன்னொன்று ஆவலோடு இச்சித்து தங்களுடைய பாவங்களை செய்கிற ஒரு காரியம். இப்போ இது வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத
புறஜாதியார்களுடைய நிலை இப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஒருவேளை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவை அறிந்தவர்கள், சத்தியத்துக்குள்ளாக வந்த பிற்பாடு, விசுவாசத்துக்குள்ளாக வந்த பிற்பாடு, அவர்களும் இதே அனுபவத்திற்குள் கடந்து வருவார்கள் என்று சொன்னால் அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதற்கான எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பது நம்ம அது ஒரு அடையாளமாக தெரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம இந்த 17-19 வசனத்தை வந்து வாசித்தோம் இல்லையா, நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய புத்தி எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நாம் அறியாமையில் பாவம் செய்கிறோமா அல்லது நம்ம ஆவலோடு பாவம் செய்கிறோமா, இவைகள் எல்லாம் என்னிடத்தில் காணப்படும் அப்படின்னு சொன்னால் நான் பாவத்தில் கீழ் நோக்கி செல்கிறேன், பாவத்திலிருந்து ஆண்டவர் என்னை உயர்த்த முயற்சித்தாலும் நான் அவருடைய கரங்களை உதறி தள்ளிவிட்டு பாவத்திற்கு கீழ் நோக்கி செல்கிறேன் என்பது தான் இதற்கான ஒரு அடையாளங்களாக இருக்கிறது. நல்ல நல்ல அழகான விளக்கம் பாஸ்டர். நம்ம சிந்தை சரிப்படுத்தப்பட வேண்டும், புத்தி சரிப்படுத்தப்பட வேண்டும். அந்த புத்தி மூலமாக ஏற்படக்கூடிய உணர்வுகள், சகலவித நடத்தைகளும் சரிப்பிக்கப்பட வேண்டும். மிக அழகான ஒரு பதில் கொடுத்தீர்கள். அடுத்த கேள்விக்கு நாம் கடந்து போகலாம். கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்வதற்கும் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கும் இடையே உள்ள முக்கியமான வித்தியாசம் என்ன? கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்வது என்பது இவர்தான் தேவன், இவர் எனக்காக என்ன செய்தார் என்று தேவனை பற்றிதான ஒரு அறிவு. கிறிஸ்துவையே அறிந்து கொள்வது அப்படின்னு சொன்னால் அந்த அறிவுக்கும் அப்பாற்பட்டு அவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவை அது மையப்படுத்தி காண்பிக்கிறது. அப்போ அந்த உறவுக்குள்ளாக இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை அடுத்த பகுதி, அதாவது புதிய மனுஷனுடைய அனுபவங்கள், அதாவது பழைய மனுஷனை கலைத்து போட்டு புதிய மனுஷனுடைய ஒரு அனுபவங்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து ஒரு ஆடையை கலைத்து போட்டு ஒரு புதிய ஆடையை கலைத்து போடுகிற அந்த ஒரு உருவகத்தை பயன்படுத்தி இங்கே வந்து பழைய மனுஷனுடைய வாழ்க்கையும் புதிய மனுஷனுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு கூறப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இங்கே நம்ம வாசிக்கலாம் எபேசியர் 4:20 வசனத்தில், நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, அதாவது நீங்களோ கிறிஸ்துவை இவ்விதமாய் கற்றுக்கொள்ளவில்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 21 வசனத்தில், இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு என்று சொல்லப்படுது. 22 வசனத்தில், மோசம் போக்கும் இச்சைகளினாலே என்று அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த மோசம் போக்கும் இச்சைகளினாலே அப்படின்னு நாம் பார்க்கும்பொழுது இந்த இச்சை குறித்து தான் நம்ம எபேசியர் புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம். அதை வந்து பார்த்திங்கன்னா எபேசியர் 2:3 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நம்ம ஏற்கனவே கடந்து வந்த வாரங்களில் படித்த ஒரு வசனம்தான், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இங்கே மோசம் போக்கும் இச்சைகளினாலே பழைய மனுஷனை நம்ம என்ன செய்ய வேண்டுமா, நம்ம கலைந்து போட வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த பழைய மனுஷனை கலைந்து போடுகிற பொழுது 23 வசனத்தை வாசிக்கிறோம், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி என்று சொல்லப்பட்டிருப்ப, ஆவியானவரை பெறுகிற பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு புதிதான ஒரு புதிதான ஆவி உள்ளவர்களாகி அப்படின்னு சொன்னால், இப்போ இதே எபேசியர் 3:16 வசனத்தை வாசிப்போம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த ஒரு பழைய மனுஷனை நாம் கலைந்து போட்டு ஆவியானவரை நாம் ஏற்றுக்கொண்டு இந்த ஆவியானவர் நமக்குள்ளாக வர வேண்டும் என்று பவுல் எப்படி எபேசு பட்டணத்தாருக்கு ஜெபம் வேண்டுகிறாரோ, உங்களுடைய உள்ளான மனுஷன் பலப்படும்படியாக நான் வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரோ, அதே போல் நாமும் நம்முடைய உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும்படியாக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமாக இங்கே கருதப்படுகிறது. அதில் மட்டும் இல்லாமல் 24 வசனத்தில், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். கலைத்து போடுகிற அனுபவம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தரித்து கொள்ளுகிற அனுபவம் உடனடியாக வர வேண்டும், அதை தொடர்ந்து இது வர வேண்டும். அப்போ இந்த கலைத்து போடுகிற அனுபவத்தை மாத்திரம் நம்ம பெறுவோம் அப்படின்னு சொன்னோம்னா, அன் ஐடல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெறுமையாக இருக்கிற அந்த இடத்துல அந்த எண்ண ஓட்டங்களிலே பிசாசானவன் மீண்டுமாக வருகிற ஒரு சூழ்நிலையை நம்ம அனுபவிக்கக்கூடும். அதனால் கலைத்து போடுவது மிக முக்கியம். அதே நேரத்தில் தரித்து கொள்வது, புதிய மனுஷனை தரித்து கொள்கிற அனுபவம் மிக முக்கியமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. அப்போ இது நமக்கு ஒரு அடையாளம் கிடைக்கிறது. அதாவது இந்த பழைய மனுஷனை கலைத்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்கிற பொழுது ஒரு நமக்கு ஒரு அடையாளம், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஒரு அடையாளத்தை பெறுகிறோம். அது என்ன அடையாளம் அப்படின்னு பார்க்கும்பொழுது யோவான்
ஒன்றாவது அதிகாரம் 12:12 13 யோவான் புத்தகம் 1:12-13 வாசிக்கின்ற பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த புதிய பழைய மனுஷனை கலைத்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுது, ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி. என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் 13 வாசிக்கின்ற பொழுது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தார்கள். இதுதான் ஒரு அடையாளம். அதாவது புதிய மனுஷனை தடுத்து கொள்வதற்கான ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம்னா, இரத்தத்தினாலும் மாம்சத்தினாலும் அல்ல, நாம் தேவனுடைய அதாவது சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலும் அல்ல, தேவனாலே பிறந்தவர்களாக நாம் மாறுகிறோம். இதுதான் ஒரு அடையாளமாக, மறுபிறப்பின் ஒரு அடையாளமாக நமக்கு காண்பிக்கப்படுகிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு அடையாளமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம இந்த தேவனை பற்றிய அறிவு, அதாவது கிறிஸ்துவை பற்றிய அறிவு மாத்திரம் இருந்தால் போதாது, அந்த கிறிஸ்துவை பற்றியதான அறிவு அவரோடுக்குள்ளே நாம் ஏற்படுத்துகிற ஒரு உறவுக்குள்ளாக வழிநடத்த வேண்டும். அப்படி அது கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஒரு உறவை ஏற்படுத்துவதற்கு ஒரு பாலமாக கிறிஸ்துவை பற்றிய அறிவு இல்லை அப்படின்னு சொன்னால், அது வெறும் ஒரு படிப்பறிவை போல் அது ஒரு வீணான ஒரு அறிவாகத்தான் இருக்கும். அதனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கோ அல்லது நம்முடைய நித்தியத்திற்கோ அது எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. கலைந்து போடுவதையும் தரித்து கொள்வதையும் குறித்து மிக அழகாய் சொன்னீர்கள். இந்த தரித்து கொள்வதிலிருந்து அடுத்த கேள்வி உங்களுக்கு முன்னால் வைக்கப்படுகிறது. தரித்து கொள்கிறவன் புதிய மனிதனாக பார்க்கிறோம். புதிய மனிதனை தரித்து கொள்பவர்களின் நடத்தை எப்படி இருக்கும்? நல்ல ஒரு கேள்வி. ஏனென்றால் இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஒவ்வொரு படியாக ஒன்றொன்றாக நடக்கிறது நம்ம பார்க்குறோம். ஒன்று பழைய மனுஷனை கலைத்து போடுவது, அதுக்கு பிற்பாடு புதிய மனுஷனை தரித்து கொள்வது. இந்த புதிய மனுஷனை தரித்து கொள்வதற்கான ஒரு அடையாளங்களை அல்லது நம்ம அந்த விசுவாசத்தை நம்ம எப்படி காட்ட முடியும் அப்படின்னா, நம்முடைய செயலிலே காட்ட முடியும். இங்கே பவுல் எபேசியர் 4:25-29 வரைக்கும் அவர் வந்து அந்த ஒரு சில காரியங்களை, எப்படிப்பட்ட நடத்தையை கிறிஸ்துவை தடுத்து கொண்டவர்கள் வெளிப்படுத்துவார்கள் என்பதை குறிப்பிட்டு காண்பித்திருக்கிறார். அதில் வந்து மிக முக்கியமாக 4 காரியங்கள், அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதை எதை செய்யுங்க, இதை எதை செய்யக்கூடாது அப்படின்னு 4 முக்கியமான காரியங்களை அந்த கிறிஸ்துவை தடுத்து கொண்டவர்களுடைய குணாதிசயங்களில் காணப்படும் என்பதை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். அதை நம்ம ஒவ்வொன்றாக படிப்போம். 25 எபேசியர் 4:25, அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கப்படியால் பொய்யை கலைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன். பழைய மனுஷனை கலைந்து போடுகிறவன் நிச்சயமாக பொய்யையும் கலைந்து போடுகிறவனாக இருக்கிறான். பொய் பேசக்கூடாது அப்படின்றாரு. அதுக்கு மாறாக என்ன செய்யணும் அப்படின்னா, மெய்யை பேச கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 26 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்திமிக்கிற முன்பாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. அப்போ கோபம் கொள்ளாதீங்க, உங்களுடைய எரிச்சல் என்ன செய்யணும், தனியே கடவுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்த 4 காரியம், பிசாசுக்கு இடம் கொடாமல் எல்லாவற்றிலும் பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் அப்படின்றாரு. 28 திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்க தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கையினாலே நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ திருடுகிறவன் இனி திருடாமல், அப்போ திருடுகிறவன் வந்து எப்படி இந்த திருடுகிற சூழ்நிலை வருதுன்னா, அவன் எந்த வேலையும் செய்யலை, எந்த வேலையும் கிடைக்கல, இல்லை எந்த வேலையும் செய்யலைன்னா அவன் திருடுகிற ஒரு அந்த காரியத்துக்குள்ளாக ஈடுபடுகிறான். அப்போ நீங்கள் வேலை செய்கிற பொழுது உங்களுக்கு திருட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலையை செய்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், வேலை செய்து பிரயாசப்பட கடவன் அப்படின்னு சொல்லப்படுறோம். அப்போ இது எல்லாம்னா இதை அடிப்படையில் வைக்கிற பொழுது நம்ம மற்றவர்களை பற்றி யோசிக்க வேண்டும். குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக நல்ல குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக நல்ல வேலை செய்ய வேண்டும் அப்படின்னா, நம்முடைய சக மனிதரிடத்தில் நம்ம காட்டக்கூடிய ஒரு அன்பு அது வெளிப்படுத்துகிறது. அடுத்தது 29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டு. இப்போ கெட்ட வார்த்தை பேசாதீங்க, பக்தி விருத்திக்கான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த நமக்கு தலைப்பே வந்து பார்த்திங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்து போன்ற வாழ்க்கையும் ஆவியால் ஏவப்பட்டு பேச்சு. அப்போ நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் கூட நம்ம பாவம் செய்யக்கூடாது. நம்முடைய வார்த்தைகளுக்கு கூட நம்ம நியாயத்திருப்பில் ஆண்டவர் கொண்டு வருவார், அதற்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யாக்கோபு மூன்றாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கின்ற பொழுது 8 10 வசனத்தை வரைக்கும் வாசிக்கின்ற பொழுது இந்த நாவை குறித்து அந்த வசனங்கள் கூறப்படுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. யாக்கோபு 3 8 வாசிக்கிறேன். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாக இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறதே, என் சகோதரரே இப்படி இருக்கல் ஆகாது. அப்படின்னா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னால், இந்த நாவினாலே நம்ம தேவனையும் துதிக்கிறோம், அதே நாவினாலே தேவனுடைய சாயலில் இருக்கிற மனுஷனை நம்ம சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவில் வருது, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வீணான வார்த்தைகள் கெட்ட வார்த்தை ஒன்றும் நீங்கள் பேசாமல் அதுக்கு மாறாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும். கிருபை நிறைந்த ஒரு பேச்சாக, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு பேச்சாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அப்போஸ்தலர் 20:33-34 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை, நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கு என்னுடனே கூட இருந்தவர்கள் இருந்தவர்களுக்கு வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது என்று பார்க்கணும். அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பிறருடைய காரியத்தை இச்சிக்காதபடி நம்ம கடந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம், 28 வசனத்தில், திருடுகிறவர்களை திருடாமல் குறைச்சல்கள் ஒன்று கொடுக்கத்தக்கதாக நலமான வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அதே போல் இங்கே பவுலாரும் வந்து அவர் ஒரு வேலையை செய்ததாக அங்கே குறிப்பிடுகிறார், யாருடைய பொருளின் மீது நான் இச்சை கொள்ளவில்லை. இப்போ இதெல்லாம் இந்த நடத்தைகளை வந்து பட்டியலிட்டு காண்பிக்கிற பொழுது ஒரு கிறிஸ்துவை தரித்து கொண்ட மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நம்ம இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். நல்ல அழகான விளக்கம் பாஸ்டர், நிறைய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள முடிந்தது. இந்த பாடத்தினுடைய கடைசி கேள்வி, புதுப்பிக்கப்பட்ட மனிதனின் வாழ்வில் ஆவியானவருடைய பங்கு என்ன? ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு பரமேறி சென்ற பொழுது, நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் வந்து அந்த ஆவியானவருடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, ஜனங்களுடைய உள்ளத்தில் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஒரு காரியத்தில் ஆவியானவருடைய ஊழியம் இருக்கிறது. இந்த ஆவியானவரை பற்றி நாம் பேசுகிற பொழுது, இந்த ஆவியானவர் அது மாத்திரமல்ல, அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் ஜனங்களை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த மூவர், இந்த திருத்துவம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், இவர்கள் மூவரும் ஆழ்த்துவத்தில் வெவ்வேறு மனிதர்களாக இருந்தால், வெவ்வேறு ஆட்களாக இருந்தாலும் கூட வல்லமையிலும் செயலிலும் எல்லா அதிகாரத்திலும் ஒரே வல்லமையக்கூடிய ஒரு சமநிலையில் இருக்கிறதை நம்ம இந்த எபேசியர் புத்தகத்தில், குறிப்பாக இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்களுடைய மூன்று பேரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து செய்கிற ஊழியத்தை நம்ம அடிக்கடி இந்த எபேசியர் புத்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும். அப்போ இந்த ஆவியானவரை பற்றி இந்த எபேசியர் 4 பேசும் பொழுது, 30 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இப்போ இந்த வார்த்தை துக்கப்படுத்தாதங்கள் என்கிற வார்த்தையை நம்ம வந்து பார்த்தோம்னா, அங்கே வந்து வருத்தம், வலி, அல்லது இந்த ஆவியானவருக்கு நம்ம வருத்தத்தை கொடுக்காதபடி அல்லது வலியை வேதனையை கொடுக்காதபடி நம்ம என்ன செய்யணும்னா, அவரை வந்து நம்ம மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ நம்ம இன்னும் ஆழமாக படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 1 எடுத்துக்கிட்டோம்னா, 12 கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம தேவனை விசுவாசிக்கின்ற பொழுது, சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம வருகிற பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம முத்திரிக்கப்படுகிறோம். விசுவாசத்தின் மூலமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற அந்த நாளிலிருந்து இந்த எபேசியர் 4:30 சொல்லுகிற பொழுது, மீட்கப்படும் நாள் வரைக்கும் இந்த ஆவியானவர் நமக்கு முத்திரையாக கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியுது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல், அதாவது எபேசியர் 1:12 நாம் வாசித்துருவோம். அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன அப்படின்னா, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்போ கிறிஸ்துவின் மூலமாக நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா, முத்தரிக்கப்படுகிறோம் முதலாவதாக. அடுத்தது அதே எபேசியர் 1:13 நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள்.
அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக முதல்ல கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம முத்திரை போடப்படுகிறோம். இந்த ஆவியானவரை பெற்று இந்த ஆவியானவர் வந்து அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற அந்த நாள் வரைக்கும் மீட்கப்படும் நாள் வரைக்கும் இந்த ஆவியானவரை நம்ம முத்திரையாக பெற்றிருக்கோம். அதை அவரை வந்து நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. துக்கப்படுத்தக்கூடாதுன்னா என்ன நேரத்தில் துக்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம தொடர்ச்சியாக ஆவியானுடைய சத்தத்தை உதாசீனப்படுத்தி ஒதுக்குகிற பொழுது அவரை நம்ம துக்கப்படுத்துகிறோம், வேதனைப்படுத்துகிறோம். அதாவது காரியம் அடுத்ததாக நம்ம பார்க்குற பொழுது இந்த ஆவியானவரை குறித்து இங்கே பேசுகிற பொழுது எபேசியர் 1:14 நம்ம வாசித்தது போல் என்ன போடப்பட்டிருக்குதுன்னா எபேசியர் 1:14 அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். அப்போ நம்ம யோசிக்கலாம், ஒருவேளை இந்த ஆவியானவரை ஒரு முறை பெற்றுக்கொண்டால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது பெற்றுக்கொள்வதனால எல்லாம் முடிந்ததா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு 12:31 நாம் வாசிக்கின்ற பொழுது ஆவியானவரை நம்ம பெற்றிருந்தாலும் கூட ஆவியானவருக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்கிற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரும். அந்த நிலைக்கு நாம் போகக்கூடாது அப்படின்றது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 12:31 அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ரிசீவிங் த ஹோலி ஸ்பிரிட் டசன்ட் கேரண்டி அவர் சால்வேஷன். ஆவியானவரை பெறுவது என்பது ஒரு முறை பெறுவதன் மூலமாக நமக்கு ரட்சிப்பு என்பது உத்தரவாதம் கிடையாது. அந்த ஆவியானவருக்குள்ளாக தொடர்ச்சியாக மீட்கப்படும் நாள் வரைக்கும் நம்ம நிலைத்து நிற்க வேண்டும் என்பது தான் அது நமக்கு தொடர்ச்சியாக கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசி 2 Corinthians 1:22 வாசிக்கின்ற பொழுது அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ நம்முடைய உள்ளத்தில் ஆவியானவரை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை எதுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னா இந்த எபேசியர் 4:31 இன்னும் ஒரு சில பட்டியல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிறு பட்டியல், என்னென்ன குணங்கள் எல்லாம் காணப்படுகிறது அப்படின்னா சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கெடுவது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்கள் கிடவது, நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க, தயவாயும் மனத்தாழ்மையாயும் அன்புள்ளவர்களாக இருங்க அப்படின்னா என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வார பாடத்தை நம்ம ரத்தம் சுருக்கமாக நம்ம சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை தடுத்து கொள்கிற பிள்ளைகளுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக 17:32 நம்ம வசனம் நம்முடைய சிந்தையில் ஆவியானவர் குடிகொள்கிற பொழுது மாம்ச சிந்தையிலிருந்து நம்ம விலகி தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய சிந்தையை பெற்ற பிள்ளைகளாக அந்த தேவனுடைய சிந்தையை பெறுகிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட குணங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் இந்த வார பாடத்தினுடைய ஒரு சாராம்சமாக இருக்கிறது. மிக அழகான நல்ல பாடம். கிறிஸ்துவை போல நாமும் வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதோடு மாத்திரமல்ல, பெற்றுக்கொண்ட ஆவியானவர் நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளாய் வழி நடத்துவதற்கு நம்மை அவருக்கு தத்தம் செய்ய வேண்டும். இந்த நல்ல பாடத்தை நாம் முடிக்க இருக்கிறோம். பாடத்தை முடிக்கத்தக்கதாக போதகர் கென்னடி அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். எங்களை நேசிக்கத்தான் அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல வேளையிலும் மீண்டுமாக நாங்கள் இன்னொரு பாடத்தை படிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறது. இதற்காக நன்றி செலுத்துகிறோம். இது அந்த பாடத்தை ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு விளக்கமாய் ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த பாடமானது ஆசீர்வாதமாகவும் பிரோஜனமாகவும் இருக்க உதவி செய்யும். மீதமுள்ள நேரத்தை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நேயர்களே, நிச்சயமாக இந்த நாளினுடைய பாடம் நமக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கருத்திற்குள்ளாய் நம்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வல்லமையில் தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ் தொடர்ந்து நாம் இணைந்திருப்போம். இதில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை அனைவரோடு கூட பகிர்ந்து கொள்வோம். சத்தியத்துக்குள்ளாய் வளர்வோம். ஆண்டவருடைய வருகைக்காய் காத்திருப்போம். அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய இந்த ஆனந்த பாக்கியத்தை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கட்டும். தேவன் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.